ஹார்ன்பில் வந்து ஒரு பத்தனா போயிட்டு எப்படி மேலே வர்றதுன்னு தெரியலையே. இது ஃபுல்லாக அட்டை தான் கால் கேட்குது இல்லை டைகர் ஏரியான்னு சொல்லி வேறு பயமுறுத்துட்டு அப்படி. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரோட்டியஸ். நம்ம இப்போ இருக்கிறது வால்பாறையில். நம்ம இப்போது ஹார்ன்பில் எனப்படும் இருவாச்சி பறவை வந்து பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். கொஞ்சமாக அழிந்து வரும் இந்த பறவை பார்க்குறதே நிறைய பேர் விருப்பப்பட்டு ஒரு பக்கெட் டெஸ்ட்டாகவே வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ அதை பார்க்க முடியுதா, ஃபோட்டோகிராஃப் ஏதாவது எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். வாங்க, ப்ளீஸ் ஜாயின் த ஜேர்னி, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ரோட்டி. ஸோ இருவாச்சி எனும் ஹார்ன்பில் வந்து மேலேயே இருக்கும். இப்போ அதெல்லாமே ஷிஃப்ட் ஆகி கீழே வந்துடுச்சு. நம்ம அதை தேடி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஃபோட்டோகிராஃபர் வீடியோ கிடைச்சா. ஸோ நம்ம இங்கே இப்போ இறங்கிட்டோம். இந்த இடத்துல ரெண்டு மூணு ஹார்ன்பில்ஸ் பார்த்தாச்சு. நம்மளை பார்த்தோன்னா அது பறந்துருச்சு. ஒன்னே ஒன்று உட்காந்துருக்கு ரைஸ். எல்லாம் பக்கத்துலேயே இருந்து பறந்துடுச்சு. சத்தம் கேட்குது. அது மட்டும் டாப்பில் இருக்கு. நம்மளை கேட்டுட்டு எல்லாமே பறந்து போயிடுச்சு. சவுண்ட் கேட்குது. பத்துனா பத்து ஹார்ன்பில்ஸ் மேலே இருக்கும். பட் நம்ம நெருங்க நெருங்க அது வந்து பறந்து போயிட்டே இருக்குது. இதில் போயிட்டு எப்படி மேலே வர்றதுன்னு தெரியலையே. சரி, நம்மளும் இறங்குவோம். இருவாச்சிக்காக இப்படி சறுக்கெல்லாம் அவன் போயே போயிட்டான். நெருங்கி விட்டோம். சவுண்ட் தாங்க முடியல. இது ஃபுல்லாக அட்டை தான். மேல கால் கேக்குது இல்ல டைகர் ஏரியான்னு சொல்லி வேற பயமுறுத்திட்டு அப்படி. ரெண்டு மூணு நேரம் இருக்கீங்க. சவுண்ட் போட்டு கேக்குது. நாங்களும் துரத்த துரத்த அதுவும் போய்கிட்டே இருக்குது. அன்பில் தான் ரெண்டு மணி நேரம் இருக்கீங்க. சவுண்ட் போட்டு கேட்குது. இது எடுத்துடு. ஒரு 50 ஹார்ன்பில் பார்த்தோம். இதையும் கேட்டோம். பட் புகைப்படமோ வீடியோ எடுக்க முடியல. கடைசியில் அட்டைக்கடி வாங்கிட்டு தான் மிச்சம். சரி பார்ப்போம், நமக்கு லக் இருக்கண்டே. அங்கே உட்காந்துருக்கு. அங்கே உட்காந்துருக்குப்பா. இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் வெளியே லீவ்ஸ் மறைச்சிருக்கனால ப்ராப்பராக தெரியல. யானை யானை பெண்டமும் இருக்கு. அட்டை இருக்கான்னு செக் பண்ணோம். உள்ளே போயிட்டு வந்ததுனால உள்ளே பூச்சியே இருக்குது. கல்லா பூச்சியா எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஸோ நல்ல சத்தமே கேட்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து பார்க்க தான் முடிஞ்சது. ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டுங்கிறனால உள்ளே கிளியர் எடுக்க முடியல. இதை பறக்குது. கிளியர் ஷாட் எடுக்க முடியல. எடுத்த ஒரு ரெண்டு மணி பிக்சர்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன்.
ஓகே, நம்ம இனிமேல் இங்கேருந்து அட்வென்ச்சராக மேலே ஏறப்போகிறோம். ரெடி வந்துட்டுருக்கேன். அது பாய்சன்ஸ் தானே? சமீப காலமாக காட்டெல்லாம் அழிக்கிறதுனால இந்த பறவையோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு வல்னரபிள் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க, ஃபாரஸ்ட் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த பறவை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை கீழே ஒரு லிங்கில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விளாகில் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் மியூசிக் எதுவும் ஆட் பண்ணல, ஃபாரஸ்ட் மற்றும் நேச்சர் சவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். கடைசியாக நம்ம மேலே பரிதாப்பட்டு ஒரு கடைசியாக ஒரு ஹார்ன்பில் வந்து கரெக்டாக ஒரு போது மரத்தில் உட்காந்து போஸ் கொடுத்தது. ஸோ அதை கொஞ்சம் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம், அதை ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் ரசிங்க. ஏர்லி மார்னிங் வந்தால் இன்னும் வந்து நல்ல ஃபோட்டோகிராஃப்ஸ் அடுத்த தடவை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை பார்த்து இத்தனை எண்ணிக்கையில் பார்த்து ரொம்ப அபூர்வம், அதை பார்த்து திருப்தியில் போகிறோம். போய் நம்ம சூடாக ஒரு வடையும் ஒரு ஜூஸும் அடிக்கலாம். கடைசியாக நாங்கள் வந்து கிளம்ப போகும்போது கரெக்டாக ட்ரீயில் வந்து உட்காந்துருந்தது. ஸோ நல்ல ஒரு ஷார்ட் எடுத்திருக்கோம், வீடியோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்பயுமே நம்ம கிளம்பும் போது ஒரு லக்கு எந்த ஒரு பேர்டிங் ட்ரிப்லையுமே கிடைக்கும், அதே மாதிரி நல்ல ஷார்ட் கிடைச்சிது. ஸோ வந்த விலாக்கு திருப்பி திருப்பி போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரோட் டீல்ஸ் ஃபார் மோர் சச் ட்ராவல் நேச்சர் ஃபோட்டோகிராஃபி எக்ஸெட்ரா. அண்ட் திஸ் இஸ் வசந்த் சைனிங் ஆஃப். சியர்ஸ்.